ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நூறு நாள் அட்டை புதிதாக அப்ளை பண்ணியனா நீங்கள் ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜாப்கார்டில் ஒரு நியூ அப்டேட்டே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர்த்துக்கு இந்த ஜாப் கார்டு கொடுத்துருக்காங்க அனைத்து லிஸ்ட்டுமே இதில் இருக்குது நீங்கள் இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கப்ஸில் இருக்கும் லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கூட என்ஆர்இஜிஏ ட டாட் என்ஐசி டாட் என் நீங்கள் டைப் பண்ணாலும் இந்த வெப்சைட் தான் வரும் இந்த வெப்சைட் வந்தோடனே நைட் ஹவுஸ் கயிட் பண்ணுங்கள் இதில் செகண்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் ரிப்போர்ட்ஸ்னு அதை கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலமே வரும் இதில் வந்து தமிழ்நாடு நேராக கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸ்டேட் தமிழ்நாடு இருக்கோ ஹியர் இப்போ உங்களுக்கு எந்த வருஷத்துக்கு வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம் நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நீங்கள் புதிதாக அப் அட்டை அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த ஹியர் கிளிக் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிஸ்டிகை சூஸ் பண்ணுங்கள் பிளாக் அதாவது வட்டம் வில்லேஜ் நேம் சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கீழே அந்த ப்ரொசீட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் நேம் பிளாக் பஞ்சாயத்து நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இதில் ஜாப் கார்டு இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஃபோர்த் ஆப்ஷனுக்கு பாருங்கள் ஜாப் கார்டுன்னு அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ கிராமத்தில் மொத்தம் எத்தனை பேர்த்துக்கு இந்த நூறு நாள் அட்டை இருக்குது அதுக்கான லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க மொத்தம் எத்தனை பேர் இதில் சேர்ந்துருக்காங்கன்ட்டு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் அவங்க பேரில் தான் வரும் ஜாப் கார்டும் அவங்களோட பெயரோ அந்த குடும்பத்தில் எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணோம்னா உங்களோட ஜாப் கார்டு வந்தால் அந்த ஜாப் கார்டு நம்பர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜாப் கார்டு மட்டும் ஓப்பன் ஆகும் இப்போது கார்டு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் அந்தமாரி அந்த ஜாப் கார்டு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் அந்த குடும்ப தலைவர் பெயர் அதெல்லாம் வரும் அந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கான லிஸ்ட்லாம் வரும் நீங்கள் இந்த மாரி கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் புது அட்டை அப்ளை பண்ணியிருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்படி ஸ்கொயர் பண்ண ஸ்கொயர் பண்ண எல்லாமே வரும் இல்லை ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த குடும்ப அட்டை நம்பரை நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த மாரி நீங்கள் செக் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க கிராமத்துலேயும் செக் பண்ணி பார்ப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்